கொரோனா தொற்று பாதிப்பை தடுக்க அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கை முன்னிட்டு விவசாயிகளின் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் மேலும் ஒரு மாத காலம் நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு காலத்தில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனைக்கு எடுத்துச் செல்வதில் உள்ள பிரச்சனைகளை களைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நவீன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டு அவை பயன்பாட்டில் இருந்து வருவதாகவும் இங்குள்ள கிடங்குகளை விவசாயிகள் நூற்றி எண்பது நாட்கள் வரை விளைபொருட்களை பாதுகாக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் அதிக விலை கிடைக்கப்பெறும் காலங்களில் பொருட்களை எடுத்து விற்பனை செய்யும் வகையில் கிடங்கிற்கான வாடகை கட்டணத்தை முப்பது நாட்கள் செலுத்த தேவையில்லை என்று ஏற்கனவே தாம் ஆணையிட்டு இருந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இந்த சலுகை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இதேபோல் கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள விளை அடமானத்தின் பேரில் நூற்றி எண்பது நாட்கள் கால அளவில் கடன் வழங்கப்படுவதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கடனுக்கான வட்டி ஐந்து சதவீதம் என்று கூறியுள்ள அவர் ஏற்கனவே இந்த வட்டியை முப்பது நாட்கள் செலுத்த தேவையில்லை என்று ஆணையிடப்பட்டிருந்ததாகவும் தற்போது அது மேலும் ஒரு மாதம் நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் காய்கறிகள் மற்றும் பழங்களை குளிர்பதன கிடங்குகளில் வைத்து பாதுகாப்பதற்கான கட்டணம் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அதை தமிழக அரசே ஏற்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இந்த சலுகையும் மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் நெல் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் நிலக்கடலை எள் உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்களை விவசாயிகள் விற்பனை செய்யும் போது வியாபாரிகளிடமிருந்து விற்பனை மதிப்பில் ஒரு சதவீதம் சந்தை கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்ததையும் வரும் முப்பதாம் தேதி வரை அந்த கட்டணத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சலுகையும் மேலும் ஒரு மாதம் நீட்டிக்கப்படுவதாகவும் அதுவரை வியாபாரிகள் ஒரு சதவீத சந்தை கட்டணத்தை செலுத்த தேவையில்லை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் கூறியுள்ளார்